Welcome to Life Horoscope. So astrology prediction la நம்ம இப்போ வந்து புத்தாண்டு பலன்கள் Happy New Year 2023 எல்லாருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். இப்போ வந்து டீடைலா பலன்களை பார்க்க போறோம். ஏனா ஒரு ஆண்டு பலன் இது ஒரு வருஷத்துடைய பலன் நல்லா கிளியரா பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பிளஸ் எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Horoscope இல்லாதவங்க முதல்ல உங்களுடைய டீடைல் horoscope எடுத்துங்க. ஏனா தெளிவா ஒரு ஜாதகம் இருந்து நீங்க முதல்ல யார் ரீட் பண்ணாதான் பலன்களும் புரியும் லேர்ன் ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களுக்கும் புரியும் உங்க நட்சத்திர பலன்களும் புரியும் انا ஆல்ரெடி எல்லாம் அப்லோட் இருக்கு சோ ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம் Google Play Storeல போனீங்கன்னா நீங்க லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மொபைல்ல இருந்தே பண்ணிடலாம் சிம்பிளா அதுக்கு அடுத்து இந்த பிரெடிக்ஷன் வந்து ஜெனியூனா டீடைலா கிளியரா சிம்பிளா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் பில்ட் அப்பும் பண்ண மாட்டோம் ரொம்ப போட்டு அதை அழுத்தம் பண்ணி ரொம்ப மட்டப்படுத்தியும் பேச மாட்டோம் என்ன இருக்கோ அப்படியே ஓபன் டு ஓபன் இது வந்து ஜெனரல் பிரெடிக்ஷன் தான் இத வெச்சிட்டு இப்படி தான் லைஃப்ன பாசிட்டிவ்லியும் நெகட்டிவ்லியும் ஃபுல்லா எடுத்துக்க அதுக்கு தான் உங்க ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி பாத்துக்க சொல்றேன் பட் இந்த பிரெடிக்ஷன் வந்து கிளியரா ஒரு ஆண்டுக்குனான பலன்கள்ல எதெல்லாம் எந்தெந்த ராசிக்குலாம் பெஸ்டா இருக்கோ எந்தெந்த ராசிக்குலாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கோ எதுல கொஞ்சம் பேடா இருக்கோ அதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி ரெமிடிஸும் கூடயே இருக்கும் அத நீங்க புரிஞ்சிக்கிட்டு செயல்படுனா ரொம்ப நல்லது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் once again I wish you all happy new year 2023 கும்பம் 2023 சோ புத்தாண்டு பலன் வந்து கும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏனா கும்பம் வந்து இந்த ஏழரை சனி பிடியில இருக்கறனால நான் ஏற்கனவே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று மாத பலன்கள்ல 8 மாதங்கள் கும்பத்துக்கு சாதகமா இருக்கு. முதல்ல அத புரிஞ்சுங்க. மெயினா வந்து புதன் சுக்கிரன் செவ்வாய் நீங்க மூன்று கோள்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 months are very very favorable for கும்பம். சனி வந்து 12 ல இருந்து ஜென்மத்துக்கு வந்துறாரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அவரோட இடத்துக்கே அவர் வந்துறாரு. நீ உங்க வீட்டுக்கு போனா நீங்க வந்து ஒரு டூர் போறீங்க ஒரு 15 நாள் ஒரு டூர் போறீங்க ஃபாரின் போறீங்க இல்ல லோக்கல்ல போறீங்க எங்க ஒரு டூர் பண்றீங்க டயர்டா இருப்பீங்க வெளி சாப்பாடு தண்ணி மாறுது வேற இடத்துல குளிக்கீங்க வேற காத்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது டயர்டா ஆயிடுவீங்க ஸ்டார்டிங்ல டூர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போக போக 15th டே எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டயர்டா ஆயிடுவீங்க அப்ப வீட்டுக்கு வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்பா நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பா நம்ம கோட்டையை நம்ம சேர்ந்துட்டோம் அந்த மாதிரி சனி வந்து கும்பத்துக்கு வரும்போது கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஒரு தன்னம்பிக்கை வந்துரும் அலைஞ்சு திரிஞ்சு மத்தவங்க கட்டுப்பாட்டில் மத்தவங்க பிடியில மத்தவங்களுடைய சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு வேற வழியே இல்லை விதியேன்னு வாழ்ந்த வாழ்க்கெல்லாம் இனிமேல் மாறப்போகுதுன்னு அர்த்தம் ஜென்ம சனி உங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய மன வலிமை தைரியம் எல்லாம் கொடுத்துருவார் இது சப்ஜெக்டோ சனி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது மற்ற கோள்கள் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும் அதில் வந்து 8 monthsல உங்களுக்கு புதன் சுக்கிரன் துணையாக வந்து திரிகோணாதிபதிகள் வலுவாயிடுறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுது குரு பலம் இருக்கான்னு பார்க்கணும் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் செகண்ட் ஹவுஸ்ல வாக்குஸ்தானத்துல இருக்காரு அப்ப ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே மிட் சேஃப் தான் உங்களுக்கு அது வரைக்கும் குரு வந்து வாக்குஸ்தானத்துல வருமானத்துக்கும் நல்லா இருக்கு ப்ராஃபிட் அண்ட் கெயின் மணி மேட்டர்ஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ் மேரேஜ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ திருமணம் பண்ண ஆசைப்படுறவங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள முடிச்சுக்கலாம் கல்யாண வரன் பார்க்கறது கல்யாண பேச்சு எடுக்கிறது குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு கரியர் ஜாப் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர்பிரனரா இருக்கிறவங்க பிசினஸ் பண்றவங்க மணி ரொட்டேஷன் மணி ஃப்ளோ கலெக்ஷன் அதாவது என்னெல்லாம் காசு பெண்டிங்கா இருக்கோ அதெல்லாம் வந்து கலெக்டிங் யுவர் பெண்டிங் அமௌண்ட்ஸ் இதெல்லாம் இந்த 5 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமும் புதன் சுக்கிரன் நல்லா இருக்கு பட் குரு வந்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவார் ராகுவோட குரு 3ல போகும்போது என்னன்னா ஆல்டர்னேட்டிவா வரும் ஒரு 15 நாள் நல்லா இருக்கும் ஒரு 15 டேஸ் கொஞ்சம் சுமாரா அப்படி போயிட்டு இருக்கும் ராகு கேது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காங்க அது பெரிய ப்ளஸ்ல இருக்கு சனியுடைய பார்வை குரு மேலேயும் விழும் ராகு மேலேயும் விழும் மே மாசத்துல இருந்து அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் தெரியுது ஸோ கும்பம் வந்து ஃபைனான்ஷியலாக கரியர் வைஸ் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறவங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குனவங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை இந்த சனி கொடுக்க போகிறாருன்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி சப்ஜெக்ட் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக கிளிக் ஆகும் அதுக்கு அடுத்தது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா குரு வந்து அந்த மே மாதம் வரைக்கும் மேரேஜ் பலன்லாம் முடிச்சுக்கணும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சிக்கல்கள்லாம் சால்வ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்கும் 7.5 நடந்தால் நடக்க தான் செய்யும் அதை சால்வ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து லவ் மேரேஜாக இருக்குது கன்வெர்ட் பண்ணணும் அது வந்து ஃபேமிலிலாம் ஒத்துக்கணும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அதை கூட ஜான்வரி டு இந்த மேக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் தெரியுது எதிர்ப்புகள் வரும் சனி ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க எதிர்ப்புகள் வராமல் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் எதிர்ப்புகள் வரும் ஆனால் அதை பேசி தீர்க்கலாம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குருனால உங்கள் வாக்குறுதியை நம்புறதுக்கு உலகம் காத்துட்ருக்கோம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இன்கம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் 2023ல கையில் பணம் இருக்குது இன்கம் சாட்டிஸ்ஃபைடு எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரும் 3 மாதம் சம்பாதிப்பீங்க சேர்த்துப்பீங்க 4வது மாதம் ஃபுல்லாக காலி பண்ணுவீங்க மறுபடியும் ஒரு 3 மாசம் பணத்தை சேர்த்து வைப்பீங்க, மறுபடியும் 4வது மாசம் ஏதாவது செலவு, இந்த மாதிரி செலவு வந்துட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவாக ஏதாவது அப்பப்போ அக்குமுலேட் ஆகிற பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சிங்க, அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆக்சுவலாக உடம்பை கெடுக்காது, பெரும்பாலும் உங்கள் உடம்பை விட்டுடும், மனசை மட்டும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு ஒரு மைண்டு வந்து ஒரு காமாக இருக்காது. இப்போது ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு விடுகதையை சொல்லி இந்த 6 மணிக்குள்ளே கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால், அந்த விடுகதையை உங்களுக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க, யாருக்காவது கால் பண்ணுவீங்க, கேட்டுகிட்டே இருப்பீங்க. 6 மணி நெருங்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த கும்பமுக்கு வந்து இந்த ஜென்ம சனி என்ன பண்ணோன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு வேகமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இங்கே போகலாமா, அங்கே பண்ணலாமா, இதை ட்ரை பண்ணலாமா, அதை ட்ரை பண்ணலாமா, இவரை நம்பலாமா, அவரை நம்பலாம், ஒரு குழப்பம், ஒரு வேகம், ஒரு அமைதி இல்லை. இப்போது கடலில் வந்து தண்ணி வந்து எப்படி அலை வந்துகிட்டே இருக்குது, அந்த அலை வர 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 அது ஒரு சப்த ஒலி எழுப்புது இல்லையா, அமைதி இல்லை. அதே சில இடத்துல வந்து ஒரு குட்டை அப்படின்னு போனீங்கன்னா அமைதியாக இருக்கும் நீர்நிலை. அந்த மாதிரி ஒரு அலை போல் உங்கள் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் மனதை எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். உடலுடைய பிரச்சனை கம்மி தான், பெருசாக வந்து ஹெல்த்து பாதிக்கிற மாதிரி தெரியல, மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ மைண்டை காமாக வச்சுக்கணுன்னா நிறைய பேர் மௌனம் விரதருங்க, சில பேர் எல்லா புலன்களையும் கண்ண முடிங்க, வாய் பேசாதீங்க, காதில் ஏதாவது பஞ்சு கூட வச்சுங்க. அமைதியாக சைலண்ட்டாக நிசப்தத்தை உணர்றதே ஒரு பெரிய பவர். நிசப்தத்தை உணர பாருங்கள். சப்தமே இல்லாத, காட்சிகளே இல்லாத, ஒலிகளே இல்லாத ஒரு நிசப்தத்தை உணருங்க. அந்த அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர மன அமைதியை கொடுக்கும். ஸோ கும்பம் வந்து உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கிளியராக பிளான் பண்ணி கிளியராக படித்து கிளியராக எக்ஸாம் எழுதி போயிட்டே இருக்கலாம், யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இளத்தரசிகளுக்கு ஃபார் பெட்டர், குழந்தை பாக்கியம் உண்டு. ஜாக்பாட் லாட்ரிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, கேட்டிருக்கீங்க. அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஏன்னா அது பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அடிக்கிற மாதிரியும் தெரியல, அதுக்கு ஒரு டைம் இல்லை. சப்ஜெக்ட்டும் உங்கள் பேர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்லலாம்? பொருளாதாரம், வேலை, வாழ்க்கை, முன்னேற்றம், உயர்வு, இதெல்லாம் நல்லா இருக்குது. திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது, மாணவர்களுக்கு ஓகே, இல்லத்தரசிகளுக்கு ஓகே. ஹெல்த்து கூட பெருசாக பாதிப்பில்லை, மைண்டு ஸ்ட்ரெஸ் தான். கம்பேர்ட் டு 2021 and 2022 கும்பம் வந்து 2023 எனக்கு என்னமோ ரொம்ப நல்லாவே தெரியுது. சில சமயத்தில் சில வலிகளும் வேதனைகளும் வரதான் செய்யும். மாதக்கோள்களில் எங்கேயாவது 1-2 சரியாக இல்லாமல் 2-3 மாதம் இருக்குது. அந்த மாதங்களில் ஜென்ம சனி தான் அப்போ தான் இந்த பெயினை காமிக்கும். இது எப்படி தெரியுமா? இப்போ உங்கள் தோள் பட்டையில், அதாவது உங்கள் ஷோல்டர்ஸில் ஒரு 100 கிலோ வெயிட்டை வச்சு நடந்து போகணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா திடகாத்திரமாக பாடி பில்டர் மாதிரி இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நல்லா நடக்கிறீங்க, வலியே தெரியல, நல்லா சாப்பிட்றீங்க, உணவும் நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. சடனாக 3 நாள் பட்னி போட்டாச்சு. இப்போ பட்னி போட்டவொடனே என்ன ஆகும்? உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ அந்த ஷோல்டரில் இருக்கிற பேக்கோட வெயிட் எப்படி இருக்கும்? தாங்க முடியாத வலியை கொடுக்கும். இவ்வளோ தான் இது. கான்செப்டாக எப்படி புரிஞ்சிக்கணுன்னா, சனி ஜென்மத்தில் வந்தவொடனே உங்களுக்கு ஒரு பாரம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதை தாங்குகிற வலிமை உங்களுக்கு இருக்குது, அதுக்கேற்ற ஃபுட்டு இருக்குது, அதுக்கேற்ற எனர்ஜி இருக்குது. ஒரு 3 மாதம் என்ன ஆகும் தெரியுமா? மால்தா கோள்களில் அப்படி இப்படி எங்கன்னா ஏடாக்கூடமாக போய் வந்துடும், 8, 12, 6. அப்போ குருவும் வந்து 3ல் ராகுவோடு இருப்பார். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக். அப்போ என்ன ஆகுனா ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, பாரத்தை உணர்வீங்க. அப்போ தான் அது பரவாயில்ல, 3 மாதம் தானே, மீதி 9 மாதம் நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள். 2023 ஐ திங்க் நீங்கள் பெட்டராக பார்த்து பெட்டராக ஃபீல் பண்ணுற ஒரு வருஷம்தான். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது புத்தாண்டுக்குண்டான ஒரு ஆண்டுக்குண்டான ரிசர்ச். ஒரு வருஷத்துக்கு டிரான்சிட்ஸ் வந்து எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த கோள்கள் நகருது, அதோடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, மேஜர் பிளானட்ஸோடு அது எப்படி தொடர்படையுது, அதோடைய பலன்களாக ஒரு தொகுப்பாக ராசி மற்றும் லக்னத்துக்கும் கொடுத்துருக்கேன். 2த்துக்குமே பலன் பார்த்துருங்க, ராசிக்கும் பார்த்துருங்க, உங்கள் லக்னத்துக்கும் பார்த்துருங்க. இது அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதுவும் தெரியும். 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப கிளியராக புரியும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு 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 ஃபிலிம் பார்த்த மாதிரி கொண்டு போவேன். வருஷம் எந்தெந்த வயசில் என்னென்ன திசை நடக்கும், எப்படி நடக்கும், அதை தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிரும். உங்களுடைய ஜனனத்துடைய தொடர்பு என்ன அப்படிங்கிற பேசிக் ஐடியா கிடச்சிரும். ராசி பலனுடைய வாழ்க்கை பலன் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன், லக்ன பலனும் கொடுத்துருக்கேன், ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து நியூமராலஜியும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய வாஸ்து ரிலேட்டட் வீடியோஸு ப்ளஸ் ஜென்ரல் வீடியோஸ்லாம் கூட எக்கச்சக்கமாக இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒன்றுனா ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். லேர்ன் ஆஸ்ட்ரோ, ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ண விரும்புகிறவங்களுக்கு 50 லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கோம். லேர்ன் ஆஸ்ட்ரோ போய் பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராலஜி புரியுன்னா முதல்ல உங்களுக்கு வந்து பேர்த் சார்ட் வேணும். ஸோ பேர்த் சார்ட் இல்லாதவங்க டீட்டெயிலாக ஒரு ஒரு கிளியரான ஜாதகம் எனக்கு வேணுங்க, இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்தால் பக்காவாக இருக்குது, ஹாரோஸ்கோப்பே சூப்பராக இருக்குது, அப்படி பார்த்தா புரியுது, நிறைய ரீடிங் கிடைக்குது, நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா lifehoroscope.in போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இந்த ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் போனீங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஹாரோஸ்கோப்பையும் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதர் சர்வீஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா இந்த 2023 ஆண்டுக்குண்டான பலன்களை நீங்கள் அதில் என்னெல்லாம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கணும், எந்த ராசிக்கு சொன்னாலும் சரி, 2023 நம்ம வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கோன்னா, சுபமான ஜாதகத்தில் லக்னத்துக்குண்டான நல்ல தசாபுதி நடந்துன்னா கண்டிப்பாக கிளிக் அது. அதுவே தசாபுதி சரியாக இல்லை, நான் நல்ல பலன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் மேட்ச் ஆகாது, கம்மியாக இருக்கும். சரி, கெட்ட பலன் சொல்லியிருக்கேன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு ராசியில் கொஞ்சம் பேடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுதி சரியில்லாமல் தான் அது கனெக்ட் ஆகும். தசாபுதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஜாதகமே ரொம்ப வலுவாக இருக்குது, தசையும் நல்லா இருக்குன்னா, அந்த ஒரு மாதிரியான பலன்கள்லாம் சரியில்லைன்னு சொன்னது கூட பெருசாக பழிக்காது. இதை நீங்கள் கிளாரிட்டிக்காக நான் அதான் எல்லாத்தையும் ஓப்பன் டு ஓப்பன் ஜென்யூனாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கிளியராக என்ன இருக்கோ அப்படியே உள்ளது உள்ளபடி, அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சும்மா ஒரு ஒரு உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லாமல் ஜென்யூனாக சொன்னால் நீங்கள் ஒரு பிளான் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொது பலனை உங்கள் சுய ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்த்து அந்த பலன்களை புரிஞ்சிங்க. லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராசி வந்து உங்கள் மனதை இயக்கக்கூடியது, லக்னம் என்பது உங்கள் விதியை இயக்கக்கூடியது. விதி எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருங்க, அப்புறம் ராசியுடைய பலனையும் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் டெஃபினட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கலை வந்து அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது, ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாராலும் படிக்க முடியும். ஆனால் எல்லாராலையும் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப அது வந்து கடவுள் கொடுத்த ஞானம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறேன், நிறைய பேருக்கு டவுட் தான் வருது, அதை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. ஸோ எல்லாராலையும் படிக்க முடியும், என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, பட் அதை புரிஞ்சிக்கிறதுக்குன்னு கடவுள் ஒரு அருள் கொடுக்கணும். அது அது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அவ்வளோதான் எனக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சது, என்னால் நான் படித்தது, நான் கற்றுக்கிட்டது, எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன அறிவுக்கு எட்டினதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லா அமையணும் அப்படிங்கிறத நான் வந்து இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரோட விஷயம் நிறைவேறட்டுமே. ஏன் ஒருத்தர் விருப்பம் நிறைவேறி ஒருத்தர் விருப்பம் நிறைவேறாமல் இருக்கணும்? அட்லீஸ்ட் ஜாதக ரீதியாக, ராசி பலன் ரீதியாக கிரகங்கள்லாம் சரியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடவுள் அனுகிரகம் இருக்கட்டும். கடவுள் அனுகிரகம் வந்து எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்கு முறியடிக்கட்டும், உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகட்டும், உங்களுக்கு மனசார உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நிம்மதி கிடைக்கட்டும், ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை ஒரு பூரணமாக அனுபவித்து வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஆறுதலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்கள், நிறைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.